राजु कोले वडक्किल तूक्कु दंडनै अळिक्कप्पट्ट मुरुगन सांतन पेरेरिवाळन आगिय मूण्रु पेरिन तूक्कु दंडनै रत्तु सेय्து नीतिपति सदाशिवम तलमैयिलान उच्चनीतिमन्ற अमर्वु रत्तु सेय्துள்ளது. இந்த அதிரடி தீர்ப்பு குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்ள நேரலில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நதியாவளன். அவருடைய குறித்து பேசலாம். வணக்கம் நதியா. வணக்கம் தா. நதியா, அது நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மூவரின் தூக்கு தண்டனை குறித்தான विषय अब தண்டனை அப்படிங்கறது விதிச்சாங்க. இப்ப பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட 2000 ஆவது வருஷத்துல இவங்க வந்து ஜனாதிபதிக்கு வந்து கருணை மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தன்னோட தூக்கு தண்டனை ரத்து செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த மனு வந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் பிரதீபா பாட்டீல் ஜனாதிபதியா இருக்கும்போது அந்த மனுவை நிராகரிச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட 23 வருஷமா சிறையில இருந்த இவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த தீர்ப்பானது அவங்களோட உறவினர்கள் மட்டுமல்லாம எல்லார் மனசுலயும் ஒரு மகிழ்ச்சிய வரவேற்க தக்கதா இந்த தீர்ப்பானது அமைஞ்சிருக்குதா. நதியா, அதாவது மிகவும் பரபரப்பாக நான் முன்னமே கூறியது போல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த ஒரு வழக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனைக்கு எதிரான இயக்கத்தினாக இருக்கட்டும் அல்லது சமூக ஆர்வலர்கள் தமிழ் ஆர்வலர்கள் என்ற பல்வேறு தரப்பினரும் உலகம் முழுவதும் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் வாயிலாகவும் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் போன்றவற்றின் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வரும் அந்த சூழ்நிலையில் மிகவும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் இங்க ஆர்வலர்கள் தூக்கு தண்டனைக்கு எதிரான இயக்கத்தினால எப்படி பாக்குறாங்க நதியா? நிச்சயமா இந்த போராட்டம் எல்லாமே வந்துட்டு ஒரே வந்துட்டு ஒரு நல்ல முடிவை நோக்கி தான் நகர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தூக்கு தண்டனை அப்படிங்கிறது முற்றிலுமா ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இவங்களோட மூன்று பேரோட தூக்கு தண்டனைங்கிறது தமிழகத்துல மட்டும் இல்லாம உலக அளவுலயும் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தூக்கு தண்டனையை வந்து இன்னைக்கு ரத்து பண்ணிருக்கிறதுனால பேரறிவாளனோட தாய் அற்புதமால் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூட இதுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பதானே நாங்க எல்லாம் இத்தனை நாள் எதிர்பார்த்தோம், எங்களுக்கு இது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்க கூடியதா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா சமூக ஆர்வலர்களும் நாங்க இவங்க அப்படின்னு இல்லாம எல்லாருமே ஒட்டுமொத்தமா இந்த தீர்ப்பை முழு மனதோடு வரவேற்றிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம வீரப்பனோட கூட்டாளிகள் 4 பேரோட தூக்கு தண்டனை வந்து கருணை மனு நிராகரிக்கப்பட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தாமதமான அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டதுங்கிற ஒரே விஷயத்துக்காக அந்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை ரத்து செஞ்சாங்க இல்லையா, அதே இதுதான் இந்த விஷயத்திலேயே நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து உண்மைக்குமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா அந்த தூக்கு தண்டனை ரத்தா இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அதாவது மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த 3 பேரோட விடுதலை பற்றி கூட முடிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தையும் தலைமை நீதிபதி சதாசிவம் நீதிபதி ரஞ்சன் கோகோய் அடங்கிய அமர்வும் இதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்பு குறித்து அந்த நீதிபதிகளின் குழு என்ன விதமான கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க நதியா? அதாவது கிட்டத்தட்ட 23 வருஷம் இவங்க சிறையில இருந்துட்டாங்க, 13 வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. சோ அதனால இந்த காலதாமதமா வழங்கப்பட்ட இந்த கருணை மனு மீதான அந்த இது வந்துட்டு நிராகரிக்கப்பட்டதுனால இந்த தீர்ப்பை வந்து அவங்க முழு மனதோட அளிச்சிருக்கிறாங்க தாஸ். கண்டிப்பாக, அதாவது காலம் தாழ்த்தி வந்து தீர்ப்பு என்பது வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று கூட கூறுவார்கள். வாக்கியமாக அந்த ஒரு இடத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு சிறிய அளவிலான ஒரு நன்மையாக கிடைத்திருக்கிறது என்ற அளவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தூக்கு தண்டனைக்கு எதிரான இயக்கத்தினர் போன்றவர்களாம் வந்து சிறிதேனும் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பாக இந்த தீர்ப்பு என்பது கண்டிப்பாக நாம் கருதி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நதியா. இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக இந்த தூக்கு தண்டனைக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் கூட இந்த விதமான கருத்துக்கள்லாம் பதிவு செய்திருக்காங்க. இந்த தீர்ப்பை வரவேற்று நதியா? நிச்சயமா எல்லாரோட மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியை தான் தான் செய்து அழிச்சிருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவா இருக்கட்டும், சென்னை கோயம்பேட்டில் இந்த தீர்ப்பை வரவேற்று எல்லாரும் பட்டாசு எல்லாம் வெடிச்சிருக்கிறாங்க, இனிப்பெல்லாம் வழங்கி தன்னோட ஆனந்தத்தை எல்லாம் வெளிப்படுத்திருக்கிறாங்க தாஸ். பொதுவாகவே இந்த தீர்ப்பானது மக்கள் மத்தியில பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு தாஸ். தமிழக மக்கள் மத்தியிலே சரி, உலக மக்கள் மத்தியிலே சரி, தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ரத்து அப்படிங்கும் போது தூக்கு தண்டனைக்கு எதிர்ப்பானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மத்தியிலே சரி, சமூக ஆர்வலர் இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லா தமிழர்கள் மத்தியிலுமே இந்த தீர்ப்பானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிய தீர்ப்பானது மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நதியா, அதாவது இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலராக இருக்கட்டும் அல்லது இந்த தூக்கு தண்டனைக்கு எதிரான இயக்கத்தினர் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அந்த இயக்கத்தினர் ஆதரவான குரல் கொடுத்த அவர்கள் எல்லாம் தாண்டி
அந்த மூவரின் மூவரில் ஒருவருடைய தாயார் வந்து அற்புதமாக வந்து தொடர்ந்து அந்த வயதிலும் வந்து தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டே வந்தார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த அளவிற்கு அவர்களுடைய தொடர் போராட்டங்கள், அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள், இதற்கு ஆதரவான அமைப்புகளாம் ஒன்று திரட்டிய அந்த தாயார் போராடிய போராட்டங்கள் என்பது கண்டிப்பாக சொல்லி மாளாது. தற்போதைய இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் கூட, குறிப்பாக அந்த தாயார் அற்புதமாளோட கருத்துக்கள் என்பது இந்த ஒரு தருணத்தில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். நதியா, நம்மளுடைய தொலைக்காட்சிக்கும் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நதியா, இதே இடத்துல நான் போராட்டங்கள்ல எங்களோட இணைஞ்சு இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கேள்வி யாரா கேக்குறதா கேக்கலாம். இல்ல, உண்மையிலேயே வந்து ஒருவன் நிரபராதி அப்படின்னு தெரிஞ்சுட்டா உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்படின்னு இனிமே யாரும் கேள்வி எழுப்பக்கூடாதுன்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஏன்னா வெளிநாடுலாம் வந்து ஒருத்தர் நிரபராதின்னு தெரிஞ்ச உடனே அவனை விடுதலை செய்யறதுக்கெல்லாம் சட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ள கூட அது மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தல. அது மாதிரிதான் எங்க அறிவு விஷயத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஏன்னா இவனுக்கு இந்த கொலையே தெரியாதுன்னு சொல்லும் போது 23 ஆண்டு காலம் இவன் தண்டனை அனுபவிச்சுதே தவறான தண்டனை. என் மகன் சொல்றதே நான் மறுக்கப்பட்ட நீதியை தான் கேட்கறேன், நான் கருணை கேட்கல அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் இந்த கொலைக்கு என் பையனுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவனை என்னைக்கு விசாரணைன்னு எங்ககிட்ட இருந்து கூட்டு போனாங்களோ அன்னிலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த வழக்குல உள்ள எல்லாமே எல்லா விவரமும் எல்லா தொலைக்காட்சி தான் மட்டும் எல்லாத்துக்குமே தெரியும், செய்தி இதுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்குல என்னென்ன இருக்குன்னு. இப்ப விசாரித்த அதிகாரிகள்லாம் கூட எல்லா உண்மைகளும் இப்ப வெளிக்கொண்டு வராங்க. ஆக இவங்க எல்லாம் நிரபராதி தெரிஞ்ச பின்னாடி மாநில அரசாங்கம் நிச்சயமா இவங்களை உடனே விடுதலை செய்யறதுக்கு ஆவணம் செய்வாங்கன்ற நம்பிக்கைய நான் வைக்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அடுத்து வந்து என் பையனுக்கு இதுல என்ன விடுதலையை பத்தி என்ன சொல்லியிருக்குன்றத ஒன்னும் முழுமையா எங்களுக்கு தெரியல. அது அதுக்கான நடவடிக்கை அப்படின்னா தியாகராஜனோட அந்த வாக்குமூலம் அவரு எங்களுக்கு எங்களை இப்ப தொடர்படுத்தி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன் என்ன இன்னும் நீங்க பயன்படுத்தல, அறிவு நிரபராதி, அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது, நான் அதுக்கான உதவியை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை நாங்க பயன்படுத்துவோம், அடுத்து இவனுக்கான விடுதலைக்காக அவனை பயன்படுத்துவோம். இது போல சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த செய்தியில இந்த வழக்குல எதுவா இருந்தாலும் எல்லா மீடியாவும் எனக்கு தொலைபேசி பண்ணி என் கைபேசியில எல்லா விவரமும் கேட்டு நீங்க எங்க இருக்கீங்கம்மா நான் அந்த தகவலை போடணும்னு சொன்ன எல்லாருக்கும் நான் வந்து, அதாவது இந்த மூவரின் ஒருவருடைய தாயார் அற்புதமாக கூறிய கருத்துக்களை வந்து நாம் பார்த்தோம். 23 ஆண்டுகளுக்கு பிறகாக கிடைத்திருக்கும் இந்த நீதி என்பது தாமதமாக கிடைத்ததாக கூட எனக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியிருக்கும் ஒரு கருத்துக்கள். அதனை தொடர்ந்து நதியா, அவர் பல்வேறு கருத்துக்களை கூட அந்த ஒரு குறைந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளே பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக அதாவது ஒரு ஒரு உச்சகட்டமான மகிழ்ச்சியில் அவருக்கான வார்த்தை என்பது இல்லை, அது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக உணர்கிறேன் என்ற அளவில் அவருடைய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக முடிந்து விட்டது. அதனைத் தொடர்ந்து மாநில அரசோடு எங்களுக்கான பேச்சுவார்த்தை தொடரும். அவரை தொடர்ந்து அந்த நபர்களை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இனிமேலும் நாங்கள் துரிதப்படுத்துவோம் என்ற அளவில் அவர்களுடைய கருத்துக்கள் என்பது சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. சொல்லுங்க நதியா, அவர்களுடைய கருத்துக்கள் வந்து எப்படி பார்க்கப்படுகிறது? நிச்சயமா தாய் அற்புதமால் கூறியது போலவே கிட்டத்தட்ட 23 வருஷம் தன்னோட மகனை பிரிஞ்சு இருந்திருக்காங்க இல்லையா, அந்த வழி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த தூக்கு ரத்தானதுல அவங்களோட முகத்திலேயே நம்ம பார்த்திருக்கலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூறியது போலயே தியாகராஜனோட அறிக்கையை அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் அப்படின்னா இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது, இந்த 3 பேரோட தூக்கு தண்டனை ரத்து அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த 3 பேருமே விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத தான் தமிழக மக்கள் இன்னும் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பும் கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படிங்கறதா ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. கண்டிப்பாக நதி, அதாவது இந்த 23 ஆண்டுகளுக்கு பிறகா கிடைத்திருக்கும் இந்த தீர்ப்பு என்பது அந்த மூவரில் ஒருவரான பேரறிவாளனின் தாயார் புதுமால் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் இதற்கு பிறகுதான் மீண்டும் அடுத்த கட்ட ஒரு நகர்வை, அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் சென்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என்பது அதனை தாண்டி அவர்கள் எப்போது வெளியே வருவார்கள், எப்பொழுது என்னுடைய மகனை முழுமையாக நான் பார்க்க முடியும் என்ற அடிப்படையில் அவருடைய ஆதங்கத்தை நம்மால் கண்டிப்பாக உணர முடிகிறது. நதியா.